2500 நன்மை எழுதப்படுவது மட்டுமல்ல, 2500 தீமைகள் மறையப்படுகிறது. சிறு சிறு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் செய்து போன பாவங்கள் களையப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2500 தீமையை செய்யணும்னா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பெரியவனா தான் இருப்பான் இல்லையா? அல்லாஹை பத்தி ஜாஸ்தி பயமெல்லாம் ஒண்ணு இல்லாம பாக்குறவனி எல்லாம் திட்டிட்டு நடக்கிறான் இல்ல, இன்னைக்கு ரோட்ல பார்க்கும் போது திட்டுறான், வரும்போது திட்டுவான், பின்னாடி திட்டுவான், மறைமுகமா திட்டுவான். அதே தான் தொழிலே ஒரு சில பேர்த்துக்கு. அவர்களுக்கு கூட இந்த தஸ்பீஹ்களை முறைப்படி செய்தால் 2500 தீமைகள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப 2500, அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லாம், இவ்வளவு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த விக்கிர்களை நாங்கள் செய்யாமல் ஏன் யார சூழல்லாம் மறந்து போகிறோம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நீங்கள் செல்லுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாங்கு சொல்லும் பொழுது சைத்தான் பள்ளியை விட்டு ஓடுகிறான், வாங்கு சொல்லி முடித்தவுடன் சைத்தான் வருகிறான், இக்காமத்து சொல்லும் பொழுது சைத்தான் ஓடுகிறான், இக்காமத்து சொல்லி முடித்தவுடன் மீண்டும் சைத்தான் வருகிறான். உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் வந்து அதை நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார் என்றெல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி தொழுகையை ஓரளவுக்கு பால்படுத்துவான். தொழுகை முடிந்தவுடனே உங்களை அவசர அவசரமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து உங்களை கிளப்பத்தான் அவர் முயற்சி செய்வான். ஆகவேதான் தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் இந்த இபாதத்தை மறந்து போய்விடுகிறீர்கள். யார சொல்றத, தூங்கும் பொழுதோ அப்படித்தான். வீட்டிலே நீங்கள் செல்கிறீர்கள், தூங்குவதற்கு முன் பல மணி நேரம் அமர்ந்து எல்லா விஷயங்களையும் பேசுவீர்கள், தூங்கும் பொழுது உடனடியாக உங்களை தூங்க செய்து விடுகிறான், நீங்கள் இந்த தஸ்பீஹை செய்ய அங்கேயும் மறந்து போய் விடுகிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் மறந்து போனது. தொழுகையில் பல்வேறு வகையான சிந்தனைகளை சைத்தான் ஏற்படுத்துவதனால தான் 4 ரக்காத் தொழுகையை கூட நம்ம பெரிய தடுமாற்றத்துக்கு மத்தியில் தொழுகிறோம். தனியா வீட்டில் ஒரு 2 ரக்காத் தொழுகிறீங்க, 2.5 ரக்காத்துக்கு எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம், இது 2ஆ இருக்குமோ 1ஆ இருக்குமோ? வெறும் 2, 1, 1, 2 இல்லையா? 100 100 ரூபாய் நோட்டை வாடிக்கையாளர் கடையில் கொண்டு தந்தா அவன் பேசிக்கிட்டே கரெக்டாக 100 ரூபா நம்ம அக்கௌண்ட் போடுவோம். அவ்வளவு ஸ்பீடா அந்த விஷயத்துல ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்போம், ஒரு நோட்டு கூட மிஸ் ஆகாம கவுண்டிங் பண்ணுவோம். 4 நம்பரை என்றதுக்கு தொழுகையில நமக்கு ரொம்ப கஷ்டம். 3ஆ 4ஆனுங்கிற சந்தேகம், 5ஆ 4ஆனுங்கிற சந்தேகம், 2 சுஜூத் செஞ்சிருப்பமா 1 சுஜூத் செஞ்சிருப்பானுங்கிற சந்தேகம், அத்தையாத்து ஓதியிருப்பமா ஓதலையானுங்கிற சந்தேகம், இதெல்லாம் எங்கிருந்து வருது? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்கிற உள்ளத்தோடு தொழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். அப்போ தொழுகையில் 10 முறை 10 முறை 10 முறை 30 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதும் பொழுது 150ஐ அல்லாஹ் 1500ஆக கணக்கில் கொண்டு 2500 நன்மைகளை 2500 தீமைகளை களைந்து 2500 நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, நாம நம்முடைய வாழ்வில் செய்து போன பரலான காரியங்கள் நீங்களாக இது போன்ற உபரியான நன்மைகள் நமக்கு இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் மறுமை நாளில் நம்ம எல்லாம் சொர்க்கம் செல்லலாம் அன்பார்ந்த சோர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள், நான் சொல்றதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான், ஆனால் நன்மைகள் அதிகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், தொழுகைக்கு பிறகு அங்கே எப்படி 10 முறை 10 முறை சொன்னீங்களோ அதையும் சொல்லி இதையும் சேர்த்து சொன்னால் உங்களை விட சிறப்புக்குரியவர்கள் யாருமே கிடையாது. தொழுகைக்கு பிறகு யார் சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, 100ஆவதாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று 100ஆவது முறை யார் இப்படி சொல்கிறாரோ அவருடைய பாவம், அவருடைய குற்றங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். கடல் நுரை அளவு இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வக்து தொழுக நம்ம தொழுகிறோம், இந்த தஸ்பீகளை செய்தால் என்ன அன்பார்ந்த சொல்களை, இந்த தஸ்பீகளை செய்வதற்காக நமக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட இபாதத்துகளை நாம் செய்ய தவறிய காரணத்தினால் ஒன்று, அசத்தியத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மை விமர்சனம் செய்கிறார்கள், அந்த ஜமாத்தில் போய் சேராத இபாதத்தை சுருக்கிடுவான், அவன் துவா செய்ய மாட்டான், ஜிக்ரி செய்ய மாட்டான், 23 தொழுக மாட்டான், 11 தான் தொழுகுவான், அவன் அது கூடாது இது கூடாதுன்னுப்பான், அவனும் செய்ய மாட்டான், பிறரையும் செய்ய விட மாட்டான், இப்படி எல்லாம் வெளி விமர்சனம் பண்றாங்களா இல்லை? என்ன காரணம் இருக்கிறத நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. தொழுக முடிஞ்சோன்ன 1 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிற மாதிரி அவசரம் வெளியே போடி அடுத்தவனை கழுவுத்தான் செய்வன் திண்ணையில போய் உட்காந்து.
தொழுக முடிஞ்ச உடனே விக்ரி செய்யறதுக்கு நேரம் இல்லை, துவா செய்ய நேரம் இல்லை, அல்லாஹுவை நினைவு கூற நேரம் இல்லை. ஆனா வெளியே போய் அசர் வர அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நேரம். சைத்தானுடைய வேலைகளை பாத்தீங்களான்னு பார்த்த சொல்லுகளே. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் இந்த நன்மைக்கு. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த வார்த்தையில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அடிப்படை முஸ்லீம்களினுடைய வாய்களில் சாதாரணமாக வரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. 100 முறை யார் தினந்தோறும் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய குற்றங்களும் பாவங்களும் கடலுடைய கடல் நுறை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது இன்னொரு திக்ர்களுடைய ஒரு நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். 10 தடவை யார் கூறுகிறார்களோ அவர்கள் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் உள்ள 4 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அவர் அடைகிறார். அடிமையை விடுதலை செய்வதென்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இதே 10 தடவை கூறினால் 4 அடிமையை விடுதலை செய்த நன்மை. இதே திக்ரை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் ஒரு நாளைக்கு யார் 100 தடவை கூறுகிறார்களோ அவர்கள் 10 அடிமையை விடுதலை செய்த நன்மையை பெறுகிறார்கள். 100 நன்மைகளை பெற்று விட்டார்கள், 100 தீமைகளிலிருந்து அவர்கள் மீட்சி அடைந்து விட்டார்கள். அன்று மாலை வரை, காலையில் சொன்னால் மாலை வரை சைத்தானிடமிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள். இவரை விட அதிகமான நன்மையை செய்தவனை தவிர உலகத்தில் இவனை காட்டிலும் சிறந்த நன்மையை செய்தவன் வேற யாரும் இல்லை. அப்ப இப்படி கணக்கு போட்டு பாருங்களேன், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 2500 நன்மை அந்த திக்ருக்கு. 33 லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கடல் நுரை அளவு நன்மைகள் மன்னிக்கப்பட்டாச்சு, லா இலாஹ கடல் நுரை அளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த துஆவை 100 முறை நீங்கள் ஒரு நாளைக்கு சொன்னால் 5 சிறப்பு, 10 அடிமை விடுதலை, 100 நன்மை, 100 தீமை அளிக்கப்படுகிறது. உங்களை விட சிறந்த இபாதத்தை செய்தவர்கள் யாருமே இல்லையாம். அன்று முழுவதும் சைத்தானிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பான். அப்ப நாவினால் சொல்லுகிற திக்ருகள் அன்பார்ந்த சோர்களே, அய்யோ மன்னஹத்திம் நாவுகளுக்கு சீல் வைத்து அல்லாஹ் மறுமையில் கைகளையும் கால்களையும் கண்களையும் எல்லாம் பேச வைப்பானே, அந்த நாளில் இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி சான்று பகரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற திக்ருகளை சலவாத்துகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை, மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கற்றுத்தரவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசில தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் சரன் யரா. கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும் போது எப்படி தராசை கரெக்டாக பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் அல்லாஹ் மறுமை நாளில் எடை போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிடுவோமோ அல்லது நன்மை தட்டு அதிகரித்தா பரவாயில்லையா எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலாமுங்கிற பதட்டம் ஜாஸ்தி உள்ள நேரம் அந்த நேரம். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும், ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை. என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அனுமதிக்கப்பட்ட திக்ர்களை நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு எத்தி வைக்காத காரணத்தினால்தானே பல்வேறு கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்ர்கள் வந்திருக்குது.
குங்பு ஸ்டைல்ல கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்ருகள் ஏன் வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தரா திக்ருகள் சலவாத்துகள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்துல எப்படி ஊறு விடுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன திக்ருகள் சலவாத்துகள் மனித சமூகத்தில் மறக்கடிக்க போச்சு, நினைவுறுத்தப்படல, நாமளும் சொல்லல, சொல்லி கொடுக்கவும் இல்லை. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் சந்தோஷம் அடைவானாம். மீசானில் இந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்குமாம். நாமெல்லாம் சொல்வதற்கு மிக மிக இலகுவான வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த வார்த்தைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. யார் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பேரித்தம் மரத்தினுடைய ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டி வைக்கிறான். எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடத்தில் அந்த பேரித்தம் மரக்கன்று உங்களுக்காக வேண்டி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்து பொக்கிசங்களில் ஒரு பொக்கிசங்களை உமக்கு நான் அறிவிக்கவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சொர்க்கத்து பொக்கிசங்களில் ஒரு பொக்கிசத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று நீங்கள் சொன்னால் சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிசத்தையே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான். நமக்கு சாதாரணமான வார்த்தையாக இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிற பரிசு பிரம்மாண்டமான பரிசு, எண்ணில் அடங்க முடியாத பரிசு. எந்த நேரம் அல்லாஹருடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய வர்க்கத்திற்குரிய மனிதர்களாகவே நாம் மாறி இந்த உலகத்திலே வாழுவோம். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை நம் மீது இருந்து கொண்டே இருக்கும் அன்பா அந்த சொற்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் அருமை தந்தையே, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து எனக்கு கடுமையான கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, கைகால் எல்லாம் வலி ஏற்பட்டு விட்டு விடுகிறது, போரின் மூலம் கிடைத்த நிறைய அடிமைகள் நமக்கு உண்டு யார சூழல்லா, அல்ல என்னுடைய தந்தையே, ஏதாவது ஒரு அடிமையை வீட்டு வேலைக்கு தந்து நீங்கள் உதவலாமே. அலி ரலியல்லாஹன் அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹன் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிட்டார்கள். தாய்மார்கள் நினைவு கூற வேண்டிய சம்பவம், வீட்டிலே வேலைப்படு அதிகமானால் எந்த பிரச்சனைக்கு யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் உள்ள தூய்மையுடையவர்களாக இருந்தால், அவர்கள் ஏகத்துவவாதிகளாக இருந்தால், அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குள்த்து வைத்து நடக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? மகளே, அடிமையை உமக்கு தந்து நான் உபகாரம் செய்வதை காட்டிலும் உன்னுடைய மனதிற்கு திடகாத்திரமான ஒரு காரியத்தை கற்றுத்தரவா? சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இப்படி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் அடிமையை தருவதை, அடிமையை நான் தந்து உதவுவதை காட்டிலும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வார்த்தையினுடைய கணப்பரிமாணத்தை புரிந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். சிரமம் ஏற்படும் பொழுது, கஷ்டம் ஏற்படும் பொழுது. இப்படிப்பட்ட விக்ருகள் உங்களுக்கு கேட்க சாதாரணமாக இருக்கும். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் வயிற்றில் சிறை வைத்தான் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு தூதரை அல்லாஹ் மீன் வயிற்றில் கொண்டு போய் சிறை வைத்தான். எதற்காக? அல்லாஹ்விடத்திலே சிறிது கோபித்துக் கொண்டார். அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு துவா செய்தார். அந்த சமூகத்திற்கு எதிராக, அவர் வாழ்ந்த சமூகத்திற்கு எதிராக துவா செய்தவுடன் அல்லாஹ் அந்த சமூக மக்களை அழிக்க நாடி வானம் இருண்டது, மழை பெய்ய ஆரம்பித்தது, எல்லா சூழ்நிலைகளும் உருவானது, மக்கள் எல்லாம் பயந்தார்கள். யா அல்லாஹ், யூனுஸுடைய வார்த்தையை கட்டுப்பட்டோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நாம் பிரார்த்தித்த அந்த சமூக மக்கள் எல்லாம் அழிந்து போயிருப்பார்கள் என்று சிறிது காலம் பொறுத்து அந்த ஊருக்கு வந்தால் மக்கள் செழிப்போடு இருக்கிறார்கள். யூனுஸ் நபிக்கு ஒரு கோபம், நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் நிராகரித்து அன்றைக்கு தான் இஸ்லாத்தையே தழுவியிருக்கிறார்கள், இவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான ஒரு கோபம். அல்லாஹ் என்ன செய்தான்? எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பாடமாக தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றில் அல்லாஹ் சிறை வைத்தான். எப்படி அதிலிருந்து அவர் வெளியேறினார்? எப்படி அவர் அதிலிருந்து வெளியேறினார்? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். இதைவே திரும்ப திரும்ப சொன்னதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டான். அந்த அளவுக்கு மகத்துவமான விக்ருகள் அன்பாந்த தோர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரசவ வேதனையில் இருக்கிற பெண்கள் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்று சொன்னால் அதிலிருந்து அவர்கள் மீட்சி பெறலாம்.
அந்த வேதனை அவர்களுக்கு குறைவலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது வரும் பொழுது லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உடனடியாக அந்த துவாவை அங்கீகரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துவா என்பது, ஜிக்ருகள் என்பது, சலவாத்துகள் என்பது உண்மை இறை விசுவாசியினுடைய வாழ்வில் அன்றாடம் இருக்க வேண்டிய, நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒரு இபாதத். முறைப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையையும் மாற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் எண்ணிக்கையை குறித்து சொன்னாரோ அந்த எண்ணிக்கையை மீறவும் கூடாது. சொன்ன அடிப்படையில் செய்வதுதான் நமக்கு கடமை.